மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தரம் 3 சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள். இன்று நாங்கள் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் தரம் 3 பார்க்க இருக்கும் விடயம் மனிதனும் தகவல்களும் பகுதி 1. இப்பொழுது நாங்கள் விடயத்துக்கு செல்வோம். மனிதனும் தகவல்களும் பகுதி 1 ஊடாக நாங்கள் இன்று என்னென்ன விடயங்களை பார்க்க போகின்றோம் என்று பார்ப்போம். வாருங்கள். மனிதனும் தகவல்களும் பகுதி 1, பண்டைய காலத்தில் தகவல்களை பரிமாறிக்கொண்ட விதங்கள், பாடசாலையில் எமக்கு செய்திகள் கிடைக்கும் விதங்கள், தற்காலத்தில் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்காக நாம் பயன்படுத்தும் கருவிகள், முறைகள், இவை தொடர்பாக நாங்கள் இன்று கற்றுக்கொள்ள போகின்றோம். இதில் முதலாவதாக பண்டைய காலத்திலே பயன்படுத்தப்பட்ட தகவல்கள், அதாவது ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளப்பட்ட தகவல் முறைகளை பற்றி நாங்கள் முதலில் பார்ப்போம். எந்தெந்த தகவல் முறைகளை பரிமாறிக்கொண்டார்கள் என்று பார்ப்போம். பண்டைய காலத்தில் தகவல்கள் பரிமாறிக்கொண்ட விதங்கள் என்னென்ன விதங்கள்? ஒலி எழுப்புதல் மூலம், புகையை எழுப்புதல் மூலம், சேனை பாட்டு, முரசறைதல், பறவைகள் மூலம் செய்தி அனுப்புதல், அம்பினால் இன்னொரு அம்பு இருக்கும் இடத்துக்கு எய்தல், தூதுவர்கள் மூலம் செய்தி அனுப்புதல். ஒலி எழுப்புதல், புகை எழுப்புதல், சேனை பாட்டு, முரசறைதல், அம்பினால் இன்னொரு அம்பு இருக்கும் இடத்துக்கு எய்தல், தூதுவர்கள் மூலம், பறவைகள் மூலம் செய்திகள் பரிமாறப்பட்டன. நாங்கள் இந்த தகவல்கள் எவ்வாறு பரிமாறப்பட்டிருக்கின்றன என்று இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக ஒலி எழுப்புதல் மூலம். இவ்வாறு ஒலி எழுப்புவதன் ஊடாக தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. இந்த ஒலி எழுப்பும் முறைக்கு ஏற்ப இந்த ஒலியை கேட்பவர் அதை சரியாக இனங்கண்டு கொள்கிறார். ஆபத்தான நேரத்தில் ஒலி எழுப்பப்படுகிறதா அல்லது மகிழ்ச்சியான நேரத்தில் ஒலி எழுப்பப்படுகிறதா என்பதை இனங்கண்டு அதற்கு ஏற்றவாறு அடுத்தவர் ஒலியை எழுப்பியிருக்கின்றார். இவ்வாறு ஒலி எழுப்புவது மூலம் தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. அதை போன்று புகை மூட்டுதல் மூலம், அதாவது புகை எழுப்புதல் மூலம் தகவல் பரிமாறப்பட்டிருக்கின்றன. குறிப்பிட்ட இடத்தில் ஒரு நிகழ்வு நடைபெறும் போது அல்லது ஒரு ஆபத்து இடம்பெறும் போது இவ்வாறு புகை எழுப்புதல் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கின்றது. இந்த புகையை பார்ப்பவர் அதற்கேற்றவாறு இங்கே ஏதோ நடைபெறுகின்றது என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கிறது. எனவே இவ்வாறு புகை எழுப்புவது மூலமாகவும் தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. வேறென்ன முறைகளில் தகவல் பரிமாறப்பட்டிருக்கின்றன பார்ப்போம். முரசறைதல். ஒரு அரசன் அல்லது ஒரு பகுதியின் தலைவன் என்ன செய்திருக்கின்றார்? தகவல்களை மக்களுக்கு தெரிவிப்பதற்கு இவ்வாறு முரசுகளை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த முரசை அறையும் போது மக்கள் அவதானமாக ஏதோ கூறுகிறார்கள் என்பதை விளங்கியிருக்கின்றார்கள். இந்த பெரிய முரசுகள் அறையும் போது அந்த இடத்திலே வந்து தகவல்களை அல்லது கட்டளைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். சிறிய முரசுகளை அறையும் போது இந்த முரசறைபவர் ஒவ்வொரு பகுதியாக சென்று அரசனது கட்டளைகளை அறிவித்திருக்கின்றார். எனவே முரசறைதல் மூலமாகவும் தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. வேறென்ன முறைகள் இருக்கின்றன பார்ப்போம். பறவைகள் மூலம் செய்திகள் அனுப்புதல். நீங்கள் கதைகளில் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இவ்வாறு பறவைகள் மூலம் செய்தி அனுப்புதல். பாருங்கள், இந்த பறவையை அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது புறாக்கள். புறாவின் கழுத்தில், முதுகில், காலில் என தகவல்களை செருகி குறிப்பிட்ட நபருக்கு தகவல்களை அனுப்பியிருக்கிறார்கள். அதற்கு அந்த புறா சரியான இடத்திற்கு சென்று அதற்கான பதிலையும் பெற்று வந்திருக்கின்றது. இவ்வாறு நுணுக்கமான முறைகளிலும் தகவல்கள் பண்டைய காலங்களில் பரிமாறப்பட்டிருக்கின்றன. அதை போன்று இன்னும் சில முறைகள் இருக்கின்றன. தூதுவர்கள் மூலம் செய்திகள் அனுப்புதல். ஆரம்ப காலத்தில் இவ்வாறு தூதுவர்களிடம் அரசர்கள் ஒரு தகவலை வழங்கி அவர் பல நாட்கள் நடந்து சென்று
குறிப்பிட்ட நபரிடம் அல்லது வேறொரு அரசனிடம் தகவல்களை வழங்கியிருக்கின்றார். பிறகு காலப்போக்கில் இவ்வாறு நடந்து செல்வதால் காலதாமதம் சிரமம் ஏற்படுவதனால் குதிரையில் சவாரி செய்து இந்த தூதுவர்கள் தகவலை பரிமாறியிருக்கின்றார்கள். எனவே இவை பண்டைய காலங்களில் தகவல் பரிமாற்றத்துக்காக பயன்படுத்தப்பட்ட முறைகள் ஆகும். இனி நாங்கள் அடுத்த விடயத்தை பார்ப்போம். பாடசாலைகளில் எமக்கு தகவல்கள் எவ்வாறு கிடைக்கின்றன? பாருங்கள், பாடசாலையில் எமக்கு செய்திகள் கிடைக்கும் விதங்கள். மணி ஒளிபெருக்கி மூலம், மாணவர் தலைவர்கள் மூலம், காரியாலய ஊழியர்கள் மூலம், அறிவித்தல் மூலம், கூட்டங்கள் மூலம் எமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. மணி ஒளிபெருக்கி மூலம், மாணவர் தலைவர்கள் மூலம், காரியாலய ஊழியர்கள் மூலம், அதை போன்று அறிவித்தல் கூட்டங்கள் மூலம் நாங்கள் பாடசாலையில் தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றோம். நீங்கள் நினைத்து பாருங்கள், பாடசாலையில் உங்களுக்கு எவ்வாறு தகவல் கிடைக்கின்றது என்று. மணி அடிக்கும் போது அந்த பாடம் ஆரம்பிக்கின்றது அல்லது பாடசாலை ஆரம்பிக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அல்லது ஒளிபெருக்கிகளில் இந்த தகவல் உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது நாங்கள் இந்த தகவல்களை எப்படியெல்லாம் எமக்கு கிடைத்திருக்கின்றன என்று பார்ப்போம். மணி ஒளிபெருக்கி மூலம். இன்னும் சில பாடசாலைகளிலும் ஆரம்ப காலங்களிலும் இவ்வாறு மணி அடிக்கும் போதே பாடசாலை ஆரம்பிக்கின்றது, முடிவடைகின்றது, பாட வேலைகள் மாற்றம் பெறுகின்றது என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு மாணவர்கள் செயற்பட்டார்கள். இப்பொழுது அதிகமான பாடசாலைகளில் ஒளிபெருக்கி மூலம் இந்த தகவல்கள் வழங்கப்படுகின்றன. பாடசாலை ஆரம்பித்தல், பாடம் முடிவடையும் நேரம், பாடம் ஆரம்பிக்கும் நேரம், இடைவெளியின் போது என்று இந்த ஒளிபெருக்கியின் மூலம் எமக்கு கிடைக்கின்ற ஒளியினூடாக நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்கின்றோம். வேறு எவ்வாறு நாங்கள் பாடசாலையில் தகவல்களை பெற்றுக்கொள்கின்றோம்? அடுத்தது மாணவர் தலைவர்கள் மூலம். உங்கள் வகுப்பறைகளுக்கு கடமைகளின் போது மாணவர்கள் வருவார்கள் தானே? அந்த மாணவர்கள் உங்களுக்கு சில தகவல்களை வழங்குவார்கள். அப்படி உங்களுக்கு மாணவர் தலைவர்கள் செய்திகளை வழங்கியிருக்கின்றார்களா? ஆம், அதிபர் ஆசிரியர்கள் வழங்குகின்ற தகவலை சில மாணவர் தலைவர்கள் ஏனைய மாணவர்களுக்கு இவ்வாறு பரிமாற்றம் செய்திருக்கின்றார்கள். எனவே இவ்வாறும் எமக்கு தகவல்கள் பாடசாலையில் கிடைத்திருக்கின்றது. வேறு என்ன வழிகளில் கிடைத்திருக்கின்றது? வேறு அறிவித்தல் மூலம். அதாவது பாடசாலையில் பாருங்கள், இவ்வாறு அறிவித்தல் பலகை ஒன்று காணப்படும். பாடசாலையில் நடக்கின்ற நிகழ்ச்சிகள், போட்டிகள் போன்றவை இந்த அறிவித்தல் பலகையிலே காட்சிப்படுத்தப்படுகின்றது. அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் கலந்து கொள்ளுகின்ற போட்டிகளாயிருக்கலாம் அல்லது நிகழ்ச்சிகளாயிருந்தால் நீங்கள் போய் அந்த அறிவித்தல் பலகையை பார்ப்பீர்கள். பார்த்து என்ன நடக்கின்றது, எப்போது நடக்கின்றது போன்ற தகவல்களை அறிவித்தல் பலகையினூடாக, அதாவது அறிவித்தல் பலகையில் காணப்படுகின்ற அந்த நிகழ்ச்சி திட்டங்களினூடாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இப்படி நீங்கள் அறிவித்தல் பலகையை பார்த்து தகவல்களை பெற்றிருக்கின்றீர்களா? சரி, பாடசாலையிலே இவ்வாறு அறிவித்தல் பலகை மூலமும் எமக்கு தகவல்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வேறு என்ன முறையில் நீங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்கின்றீர்கள்? கூட்டங்கள் மூலம். கூட்டு பிரார்த்தனையின் போது என்ன நடக்கின்றது? அதிபர் அல்லது ஆசிரியர் குறிப்பிட்ட தகவல்களை செய்திகளை உங்களுக்கு வழங்குவார். நீங்கள் அவதானமாக கேட்டு அதன்படி செயல்பட்டிருக்கின்றீர்கள் தானே? அதை போலவே பாடசாலையில் சில கருத்தரங்குகள், சமய நிகழ்வுகள் போன்றவை இடம்பெறும் போது நாம் கூட்டமாக அமர்ந்து அந்த தகவல்களை பெற்றிருக்கின்றோம். நவராத்திரியின் போது, கூட்டு பிரார்த்தனையின் போது நாங்கள் கூட்டமாக இருந்து தகவல்களை பெற்றிருக்கின்றோம். எனவே இவை என்ன? பாடசாலையில் எமக்கு தகவல்கள் கிடைக்கின்ற பல வழிகள். சரி, இனி நாங்கள் அடுத்த விடயத்தை பார்ப்போம். தற்காலத்தில் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு பயன்படுகின்ற முறைகள் தொடர்பாக நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். என்னென்ன முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன என்று.
வாருங்கள் பார்ப்போம். தற்காலத்தில் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்காக நாம் பயன்படுத்தும் கருவிகள் முறைகள் சில: கடிதங்கள், தொலைநகல், அறிவித்தல், வானொலி, சுவரொட்டி, தொலைபேசி, செய்தித்தாள்கள், சஞ்சிகைகள், தொலைக்காட்சி, ஒளிபெருக்கி, விளம்பரங்கள், பதாகைகள். மீண்டும் நாங்கள் பார்ப்போம். கடிதம், தொலைநகல், அறிவித்தல், வானொலி, சுவரொட்டி, தொலைபேசி, செய்தித்தாள்கள், சஞ்சிகைகள், பதாகைகள், தொலைக்காட்சிகள், ஒளிபெருக்கிகள் மூலம் நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்கின்றோம். இந்த ஊடகங்களை நாங்கள் எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று பார்ப்போம். அதற்கு முதல் நீங்கள் இவற்றின் ஊடாக தகவல்களை பெற்றிருக்கின்றீர்கள் தானே? அதை சற்று ஞாபகப்படுத்தி பாருங்கள். இவற்றிலிருந்து நான் எவ்வாறு தகவலை பெற்றுக்கொண்டேன்? கடிதங்களின் ஊடாக தகவல் பெற்றிருக்கின்றீர்கள், செய்தித்தாள்களின் ஊடாக பெற்றிருக்கின்றீர்கள், உங்களுக்கு விருப்பமான தொலைக்காட்சியின் ஊடாக தகவல்களை பெற்றிருக்கின்றீர்கள், கணினியின் மூலம் தகவல் பெற்றிருக்கின்றீர்கள். நாங்கள் இப்பொழுது அவற்றை ஒரு வகைப்படுத்தலுக்கு அடிப்படையில் பார்ப்போம். எவ்வாறு வகைப்படுத்தலாம் பார்ப்போம். பாருங்கள், இங்கே தற்காலத்தில் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்காக நாம் பயன்படுத்தப்படும் ஊடகங்களை பார்ப்போம். மின்னூடகங்கள், அச்சு ஊடகங்கள் என்ற வகையிலே வகைப்படுத்தி நாம் தகவல்களை பெற்றுக்கொள்கின்றோம். மின்னூடகத்தின் ஊடாக நாம் பெறுகின்ற தகவல்கள் என்ன? மின்னூடகம் வானொலி, தொலைக்காட்சி, தொலைநகல், கணினி, இணையம், மின்னஞ்சல், ஒளிபெருக்கி. மீண்டும் பாருங்கள், வானொலி, தொலைக்காட்சி, தொலைநகல், கணினி, இணையம், மின்னஞ்சல், ஒளிபெருக்கி. இவை மின்னூடகம் மூலமாக நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்கின்ற விடயங்கள். அச்சு ஊடகத்தின் ஊடாக நாம் எவற்றிலிருந்து தகவல்களை பெறுகின்றோம்? பத்திரிகை, கடிதம், சுவரொட்டி, தபால் அட்டை, பதாகைகள், சஞ்சிகைகள், தந்தி. மீண்டும் பாருங்கள், பத்திரிகைகள், கடிதம், சுவரொட்டி, தபால் அட்டை, பதாகைகள், சஞ்சிகைகள், தந்தி. இவை அச்சு ஊடகங்கள் ஆகும். எனவே மின்னூடகம் மூலமும் நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்கின்றோம், அச்சு ஊடகத்தின் ஊடாகவும் நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்கின்றோம். இந்த ஊடகங்களிலிருந்து பெறப்படுகின்ற தகவல்களை நாம் அனுதினம், அதாவது தினசரி பெற்றுக்கொள்கின்றோம். இவ்வாறான ஊடகங்கள் மூலம் தகவல்களை பெற்றுக்கொள்கின்றீர்கள். அன்றாடம் நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்கின்ற இவற்றில் நீங்கள் அன்றாடம் பெறுகின்ற தகவல்களை ஞாபகப்படுத்தி பாருங்கள். தொலைக்காட்சியின் மூலம் தகவல் பெறுகின்றீர்கள், வானொலியின் ஊடாக தகவல் பெறுகின்றீர்கள், கடிதங்கள் மூலம் தகவல் பெறுகின்றீர்கள், கணினியின் மூலம் தகவல் பெறுகின்றீர்கள். இவ்வாறு பல ஊடகங்கள் ஊடாக தகவல்களை பெற்றுக்கொள்கின்றீர்கள். நாங்கள் இப்பொழுது இவற்றிலிருந்து தகவல் பெறுகின்ற சில விடயங்களை பார்ப்போம். கடிதம். நாங்கள் உள்ளூர் கடிதம், உள்நாட்டு கடிதம், வெளிநாட்டு கடிதம் என்ற வகையிலே கடிதங்களில் இருந்து தகவல்களை பெற்றுக்கொள்கின்றோம். எங்கள் உறவினர்கள் மூலம் எமக்கு கடிதங்கள் வருகின்றன. நாம் எமது உறவினர் நண்பர்களுக்கு கடிதங்களை அனுப்புகின்றோம். எனவே இவ்வாறு கடிதம் மூலம் நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்கின்றோம். இது என்ன ஊடகம்? அச்சு ஊடகம். அதை போன்று தொலைநகல். தொலைநகலின் ஊடாக நாங்கள் தெளிவாகவும் விரைவாகவும் தகவல்களை பெற்றுக்கொள்கின்றோம். இந்த தொலைநகலின் ஊடாக பெறுகின்ற விடயங்கள் தெளிவாகவும் அழகாகவும் இருக்கும். எனவே இது என்ன ஊடகம்? இது மின் ஊடகம் ஆகும். எனவே தொலைநகல் ஒரு மின் ஊடகம். அதை போன்று வானொலி. வானொலியிலிருந்து நாங்கள் செய்திகளை கேட்கின்றோம், பாடல்களை கேட்கின்றோம், சிறுவர் நிகழ்ச்சிகளை கேட்கின்றோம். வானொலி கேட்பது மிகவும் சிறந்த ஒரு விடயம். ஏனென்றால் நாங்கள் விடயங்களை அவதானமாக செவிமடுப்பதற்கு சிறந்த ஒரு ஊடகம் இந்த வானொலி. எனவே இது என்ன ஊடகம்?
இது ஒரு மின் ஊடகமாகும். அதை போன்று வேறு என்ன வகையில் நாங்கள் தகவல்களை பெறுகின்றோம் என்று பார்ப்போம். சுவரொட்டி. நீங்கள் பாடசாலை செல்லும்போது அல்லது பாடசாலை விட்டு வரும்போது சுவரிலே இவ்வாறான சுவரொட்டிகளை பார்த்திருப்பீர்கள், நின்று வாசித்தும் இருப்பீர்கள். அதிலே என்ன தகவல்கள் தரப்பட்டிருக்கின்றன என்று. எனவே இவ்வாறான சுவரொட்டிகள் என்ன ஊடகம்? இது ஒரு அச்சு ஊடகமாகும். சுவரொட்டி ஒரு அச்சு ஊடகமாகும். இன்னும் சில உதாரணங்களை நாங்கள் பார்ப்போம். தொலைபேசி. தொலைபேசிகள் எல்லோருமே பயன்படுத்துகின்ற ஒரு ஊடகம். தொலைபேசியின் ஊடாக நாங்கள் பல தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றோம். இப்பொழுது எமது கல்விசார் நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் தொலைபேசியை பயன்படுத்துகின்றோம். இந்த தொலைபேசி என்ன ஊடகம்? ஆம், இது ஒரு மின் ஊடகமாகும். அதை போன்று இன்னும் சில ஊடகங்களை பார்ப்போம். செய்தித்தாள்கள். செய்தித்தாள்களை பெற்று நாம் பல விடயங்களை வாசித்து தெரிந்து கொள்கின்றோம். செய்தித்தாள்களிலிருந்து பெறப்படுகின்ற விடயங்களை கத்தரித்து சேகரித்தும் வைத்துக் கொள்கின்றோம். பாடசாலையிலே வாசிப்பு திட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் இந்த செய்தித்தாள்களை பயன்படுத்திக் கொள்கின்றோம். இந்த செய்தித்தாள் என்ன ஊடகம்? இது ஒரு அச்சு ஊடகமாகும். அப்படியானால் இதை பாருங்கள், சஞ்சிகைகள். சஞ்சிகைகளும் நாங்கள் வாசிப்பதற்கு பயன்படுத்துகின்ற ஒன்று. எனவே இதுவும் ஒரு அச்சு ஊடகமாகும். அதை போன்று நூல்கள். நூல்கள் எப்பொழுதும் எமக்கு சிறந்த நண்பர்கள். நல்ல நூல்களை நாம் தெரிவு செய்து வாசிப்பது மிகவும் சிறந்த பழக்கமாகும். அதனால்தான் சிறந்த நூல்கள் சிறந்த நண்பர்கள் என்று கூறுவார்கள். எமது பொழுதை நல்ல வகையில் கழிப்பதற்கு சிறந்த ஒரு விடயம் நல்ல நூல்களை வாசித்தல். சிறுவர்கள் என்ன செய்ய வேண்டும்? சிறுவர் கதைகள், சிறுவர் பாடல்களை பெற்றோரிடம் சொல்லி அவற்றை வாங்கி நன்றாக வாசிக்க வேண்டும். இதனால் எமது வாசிப்பு திறன் வளர்ச்சியடையும், பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும் முடியும். சரி, இந்த நூல்கள் என்ன ஊடகம்? இது அச்சு ஊடகமாகும். அப்படியானால் இதை பாருங்கள், கணினி. கணினியின் ஊடாக நாங்கள் பல தகவல்களை பெற்றுக்கொள்கின்றோம். தகவல்களை சேகரித்து வைக்கின்றோம். எமக்கு தேவையான தெரியாத விடயங்களை கணினியினூடாக பார்த்து விளங்கிக் கொள்கின்றோம். இவ்வாறெல்லாம் பயன்படுகின்ற இந்த கணினி என்ன ஊடகம்? இது ஒரு மின் ஊடகமாகும். கணினி ஒரு மின் ஊடகம். அதை போன்று தொலைக்காட்சி. தொலைக்காட்சி பலருக்கும் விருப்பமான ஒன்று. அதிகமான பொழுதுபோக்குக்காக நாங்கள் இந்த தொலைக்காட்சியில் செலவிடுகின்றோம். ஆனால் நாங்கள் எப்பொழுதும் ஒரு விடயத்தை மனதில் கொள்ள வேண்டும். தொலைக்காட்சியை பார்க்கும்போது எமக்கு ஏற்ற, எமக்கு சிறந்த அல்லது ஒரு படிப்பினையான விடயங்களை பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். அது சிறுவயது முதல் நாங்கள் அவ்வாறு பழகி கொண்டால் எமது கல்விசார் நடவடிக்கைக்கு, எமது வளர்ச்சிக்கு அது பயனுள்ளதாக அமையும். சரி, இந்த தொலைக்காட்சி என்ன ஊடகம்? இது ஒரு மின் ஊடகமாகும். அதை போன்று ஒலிபெருக்கி. ஒலிபெருக்கியை நீங்கள் அவதானித்திருக்கிறீர்களா? எங்கோ இருப்பவர் வியாபாரத்துக்காக அல்லது முக்கியமான அறிவித்தல்களை எமக்கு வழங்குவதற்காக ஒலிபெருக்கியை பயன்படுத்துவார்கள். தற்காலத்திலே அடிக்கடி இந்த ஒலிபெருக்கியின் ஊடாக பல தகவல்களை கூறுகின்றார்கள். எனவே இந்த ஒலிபெருக்கியின் ஊடாக நாங்கள் தகவல் பெறுகின்றோம் என்றால் இது என்ன ஊடகம்? இது ஒரு மின் ஊடகமாகும். இப்பொழுது நாங்கள் இன்னும் ஒன்றை பார்ப்போம், விளம்பரங்கள். விளம்பரங்களை நீங்கள் பார்த்து ரசித்திருப்பீர்கள். சில விளம்பரங்களை பார்த்து அவற்றை பெற்றுத்தருமாறு பெற்றோரிடம் கேட்டும் இருப்பீர்கள். இந்த விளம்பரங்கள் என்ன ஊடகங்கள்? இது அச்சு ஊடகமாகும். அதை போன்று பதாகைகள் என்ன ஊடகம்?
பதாகைகள் அச்சு ஊடகங்கள் ஆகும். இப்பொழுது நாங்கள் மின்னூடகங்கள் அச்சு ஊடகங்களையும் அவற்றினால் எவ்வாறான தகவல்களை பெற்றுக்கொள்கின்றோம் என்பதையும் பார்த்தோம். இனி நாங்கள் இவ்வளவு நேரம் கற்ற விடயங்களை மனதில் கொண்டு பயிற்சியை பார்ப்போம். சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் எழுதுக. சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் எழுதுக. முதலாவது வினா. பண்டைய காலத்தில் ஓவென்று சத்தமிட்டு தகவல்களை பரிமாறிக்கொண்டனர். சரியா பிழையா? சரி. அதை போன்று இரண்டாவது வினா. தற்காலத்தில் பதாகைகள் மூலம் தகவல்கள் பரிமாறப்படுகின்றன. தற்காலத்தில் பதாகைகள் மூலம் தகவல்கள் பரிமாறப்படுகின்றன. சரியான விடை. மூன்றாவது வினாவை பார்ப்போம். பாடசாலைகளில் செய்தித்தாள்கள் மூலம் செய்திகள் கிடைக்கும். பாடசாலைகளில் செய்தித்தாள்கள் மூலம் செய்திகள் கிடைக்கும் என்பது பிழையான விடை. நான்காவது வினா. வானொலி ஒரு அச்சு ஊடகமாகும். வானொலி ஒரு அச்சு ஊடகம் என்பது பிழையான விடை. ஐந்தாவது வினாவை பார்ப்போம். தற்காலத்தில் தகவல்களை பரிமாறிக்கொள்ள முரசு உதவும். தற்காலத்தில் தகவல்களை பரிமாறிக்கொள்ள முரசு உதவும் என்பது சரியா பிழையா? ஆம், பிழை. ஏனென்றால் முரசு எப்பொழுது எமக்கு பயன்பட்டது? பண்டைய காலத்தில் நாங்கள் முரசை பயன்படுத்தி தகவல்களை பரிமாறிக்கொண்டோம். இப்பொழுது நாங்கள் கற்ற விடயங்களை மனதில் கொண்டு பயிற்சிகளை பார்த்தோம். இனி நாங்கள் கற்ற விடயத்தை மனதிலே கொண்டு சாராம்சத்துக்கு செல்வோம். பாருங்கள், பண்டைய காலத்தில் தகவல்களை பரிமாறிக்கொண்ட விதங்கள், பாடசாலையில் எமக்கு செய்திகள் கிடைக்கும் விதங்கள், தற்காலத்தில் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்காக நாம் பயன்படுத்தும் கருவிகள் முறைகள், பண்டைய காலத்தில் தகவல்களை பரிமாறிக்கொண்ட விதங்கள், பாடசாலையில் எமக்கு தகவல்கள் கிடைக்கின்ற விதங்கள், தற்காலத்திலே நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ள பயன்படுத்துகின்ற கருவிகள் முறைகள் என்பவற்றை நாங்கள் இன்று கற்றுக்கொண்டோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க விரும்பினால் சேனல் NIE யூடியூபின் ஊடாக சென்று பார்வையிடலாம். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.